பீகார் தலைநகர் பாட்னாவில் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதன்மை கட்சிகள் பங்கேற்றன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒருமித்து செயல்படுவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பு இதுபோன்ற கூட்டணி எப்போதெல்லாம் அமைக்கப்பட்டது என்பது குறித்து பார்க்கலாம். வலுவான ஆளும் கட்சி ஒன்றை எதிர்ப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சிகளும் சிறிய கட்சிகளும் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டு ஒன்றிணைந்து ஆளும் கட்சிக்கு எதிராக அணிவகுப்பது இந்திய அரசியலில் அவ்வப்போது நடைபெற்றிருக்கிறது. இப்படியாக அணி அமைத்தல் என்பது தேர்தலுக்கு முந்தைய அணியாகவோ அல்லது தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரோ நடந்திருக்கிறது. பீகாரில் எதிர்க்கட்சிகள் நடத்தியிருக்கும் இந்த தேர்தலுக்கு முந்தைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் 2024 தேர்தலுக்கான ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அசுர பலத்துடன் இருக்கும் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முயன்று வந்தன. இதற்கான பீடிகையை தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் திமுக சில முயற்சிகளை மேற்கொண்டது. மேற்குவங்கத்தின் மம்தா, தெலங்கானாவின் சந்திரசேகர ராவ் போன்றோரும் பாஜக அல்லாத மாநில கட்சித் தலைவர்களை அணுகி வலுவான எதிரணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அந்த முயற்சிகளில் பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் ஒரு புள்ளியில் இணையவில்லை. ஆனால் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முன்னின்று நடத்திய இந்த கூட்டத்தில் ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக் மற்றும் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ஆகியோர் பங்கேற்காத நிலையிலும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணிக்கான ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த தொடக்கமே தேர்தலை முடுக்கி விடுவதற்கான அடுத்த புள்ளியாகவும் அமையக்கூடும். அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்த கூட்டத்தால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்வினையாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளது. எனவே இதுவே அடுத்த தேர்தலுக்கான முன்களமாகவும் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசியலில் முதன்முதலாக 1977 தேர்தலையொட்டி இதுபோன்ற பல எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு அணி அமைத்தன. விடுதலை இந்தியாவில் அதுவரைக்கும் தொடர்ந்து அசுர பலத்துடன் ஆட்சியில் காங்கிரஸ் இருந்து வந்தது. காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவு மற்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தை அடுத்து காங்கிரசுக்கு எதிரான ஒரு பலமான அணி உருவாகும் நிலை ஏற்பட்டது. பாரதிய லோக் தளம், சமாஜ்வாதி கட்சி, பாரதிய ஜனதாவின் அப்போதைய அமைப்பாக இருந்த ஜனசங்கம், காங்கிரஸ் ஓ பிரிவு மற்றும் காங்கிரஸிலிருந்து வெளியேறிய ஜெகஜீவன் ராம் போன்ற பல தலைவர்களின் கீழ் ஜனதா கட்சி என்ற புதிய கட்சி உருவாக்கப்பட்டு களத்தில் இறங்கியது. இந்திரா காந்தியை வீழ்த்த பீகாரில் அமைந்த முயற்சிக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் முதன்மை காரணமாக இருந்தார். 1977 பொதுத் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது. மொரார்ஜி தேசாய் பிரதமரானார். ஆனால் இந்தியாவின் முதல் கூட்டணி அரசாங்கத்தால் 5 காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் நீடிக்க முடியவில்லை. மீண்டும் 1980 இந்தியா ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார். மீண்டும் வலுவான காங்கிரசுக்கு எதிராக 1989 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தனர். ராஜீவ்காந்திக்கு எதிராக எழுந்த போர்பஸ் பீரங்கி ஊழல் புகார் பின்னணியில் எழுந்த எதிர்ப்பு குரல் மற்றும் காங்கிரசுக்கு மாற்றான ஒரு களம் காண வேண்டும் என்ற எதிர்ப்பு அரசியலின் விளைவாக தேசிய முன்னணி என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. தேசிய அளவில் ஜனதா மற்றும் பாரதிய லோக் தளம் கட்சிகள் இணைந்து ஜனதா தளம் என்ற கட்சி உருவாக்கப்பட்டது. ஜனதா தளத்தோடு மாநில கட்சிகளான தெலுங்கு தேசம், திராவிட முன்னேற்றக் கழகம், ஆசாம் கன பரிசத் ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமிறங்கி போட்டியிட்டன. தேர்தலுக்கு பிறகு விபி சிங் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரி கட்சிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தன. அதே சமயத்தில் தேசிய அளவில் காட்சிகள் மாறத் தொடங்கின. காங்கிரஸ் பெற்ற வலுவான நிலை சரிய தொடங்கியது. மாநில கட்சிகளும் வளரத் தொடங்கின. குறிப்பாக காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தங்கள் மாநிலம் சார்ந்த அரசியல் ஆளுமைகளாக உயர்ந்தனர். ஆந்திரா, தெலங்கானா, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. இந்திய அரசியலில் வலுவான இடத்தை பிடித்திருந்த காங்கிரசின் இடத்தை பாரதிய ஜனதா பிடித்தது. ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பாரதிய ஜனதாவின் வசம் சென்றன. 2 ஆட்சியை இழந்த பாரதிய ஜனதா கட்சி 2014
அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து இரண்டு முறையாக ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்திருக்கிறது. அடுத்த பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வியூகங்கள் அமைக்கின்றன. ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டும் காங்கிரஸை போலவே மாநிலம் சார்ந்த சில எதிர்க்கட்சிகளும் பாரதிய ஜனதாவை வீழ்த்த குரல் கொடுக்கின்றன. பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கான பலம் குறைவாகவே இருப்பதால் அந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து களத்தை காணும் நிலையில் காங்கிரஸ் உள்ளது. அதே சமயத்தில் தேசிய கட்சி என்ற முறையில் காங்கிரஸ் பெருங்கட்சியாக இருப்பதால் காங்கிரஸ் அல்லாத கூட்டணியை உருவாக்குவதிலும் பல சிக்கல்கள் இருப்பதாக பாஜக அல்லாத பிற எதிர்க்கட்சித் தலைவர்கள் கருதுகின்றனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் பீகாரில் முதல் கட்ட கூட்டம் நடந்து முடிந்து அடுத்த கட்டம் சிம்லாவில் நடக்க இருப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் உள்ளிட்ட வியூகங்கள் குறித்து இப்போது அனுமானிக்க முடியாவிட்டாலும் இந்த கூட்டம் தேசிய அளவில் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது என்பது உண்மை.